10 फोटोकॉपी देना नहीं 15 कच्चे आम का फोटोकॉपी नया पार्ले कच्चा मैंगो बाइट Hello friends, welcome back to our channel. In our channel, we have TikTok equal to app. There is an app in the Play Store. There is an app in the Play Store. There is no app in TikTok. If you look at this, I use it for 2 days. Moj App. You can see an advertisement in YouTube. That app is installed. If you have a disappointment, நம்மளால வந்து அந்த ஆடியோ வந்து டப் பண்ண முடியாது இருக்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரோலில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாங்காய் வந்து ஜெராக்ஸ் எடுத்துருப்பா அந்த மாதிரி டிக்டாக் வந்து பிளே ஸ்டோரில் வந்து எக்கச்சக்கமான ஜெராக்ஸ் இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக்கு ஈக்குவலாக எதுவும் இல்லை இது வந்து இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்டோட ஷார்ட் வீடியோ ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேர் சாட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரியே இருக்குது கொஞ்சம் இன்டர்ஃபேஸ்லாம் டிக்டாக் மாதிரி இருக்குது ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது எல்லாம் டிக்டாக் மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து டிக்டாக் மாதிரியே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அவங்களோட வீடியோ வந்து விபிஎன் சாஃப்ட்வேர் வச்சு டிக்டாக்ல லாகின் ஆகி அவங்களோட வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த எம்ஓஜே அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் ஆகிறப்ப அந்த டிக்டாக் அப்படின்னு மேலேயும் கீழே வரும் அது வந்து ஹைட் ஆகிடுது ஹைட் பண்ணிட்டு அவங்க அப்லோட் பண்ணுறாங்க நிறைய டிக்டாக் யூசர்ஸ் வந்து இதுக்கு மாறிட்டு வராங்க உண்மையிலும் ஒரு டிக்டாக் மாதிரியே இருக்குது உங்களால் வாய்ஸ் மட்டும்தான் டப் பண்ண முடியாது மித்தபடி டிக்டாக்ல இருக்கிற எல்லா ஃபியூச்சருமே இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டலான்னு பார்த்தேன் அந்த ஆப் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வந்து சப்போர்ட் ஆகல அதனால் நான் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டாக ரியர் கேமரா எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் ஒரு 18 MB தான் வரும் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம் டிக்டாக் மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க ஏன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த ஆப்போட டீட்டெயில் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா நாங்கள் எதுவும் சொல்லாமல் அதை பண்ணிடுங்க நம்ம டேரெக்டாக உங்கள் வீடியோக்குள்ள போக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக மொபைல் எடுத்து ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச்சில் வந்து எம்ஓஜே அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் எம்ஓஜே அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா ஆப் வரும் இதுதான் அந்த ஆப்பு லோ ஐகேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஐகேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 MB வரும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க நான் வந்து இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ லேக் இருக்குது கண்டிப்பாக அது வந்து அப்டேட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா லாங்குவேஜ் கேட்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எம்ஓஜே லோகோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்குது செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடா இன்னும் மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜும் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணி காட்டுறேன் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்போட லாங்குவேஜ் தான் இது செலக்ட் ஆகும் ஆப்போட லாங்குவேஜ் வந்து தமிழாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிக்டாக் மாதிரியே மேலே ஸ்வைப் பண்ண சொல்லுது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக்லேருந்து யாரோ எடுத்து போட்டிருக்காங்க டிக்டாக் அப்படின்னு இருக்குது செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் வந்து பிளர்ராக இருக்குது நீங்கள் இதுக்கு லைக் பண்ணோம்னா டிக்டாக் மாதிரியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் ஆகும் பார்த்தீங்கன்னா லைக் ஆகுது டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் வீடியோஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோட அந்த லோகோ வாட்டர் மார்க் வந்து லைட்டாக பிளர் பண்ணியிருக்காங்க டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் கொடுது ஷேர் பண்ணோம்னா அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் எம்ஓஜி ஆக்சஸ் ஃபோட்டோ மீடியான்னு இருக்கும் அதை வந்து அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷேர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நிறையா காட்டுது நீங்கள் இது மூலமாக டிரைவில் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து க்ரியேட் அக்கௌண்ட்
அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் மூலிமா இதில் லாகின் ஆகிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜெனரேட் ஆகும், அந்த ஓடிபி ஆட்டோஃபில் ஆயிரும். அதுவே ஆட்டோஃபில் ஆகி உங்களுக்கு இது வந்து கிரியேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மூஜி ஓடிபி வந்துருச்சு, அதுவே ஆட்டோ ஃபில் ஆயிரும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, எம்ஓஜி யூசர்னு கிரியேட் ஆயிடுச்சு. கீழே வந்து ஐடி நம்பர் இருக்குது, பெருசாக இருக்குது. கீழே வந்து ப்ரொஃபைலை திருத்தவும் இருக்குது, அதில் போய் நீங்கள் உங்கள் பயோ அதெல்லாம் திருத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வருது. இப்போ நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து மாற்றி காட்டுறேன். ப்ரொஃபைலை திருத்த அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷில் வச்சுங்க, தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து எம்ஓஜி யூசர் அப்படின்னு இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் இடெக் அப்படின்னு வச்சு காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா எம்ஓஜி ஐடி இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. கிளிக் பண்ணிங்க, இங்கே வந்து பயோன்னு இருக்கும், அதில் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அதில் இங்கே வந்து கன்ஃபார்ம் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இடெக் அப்படின்னு உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் இதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையுமே அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்டாக் இது வந்து பிளர் ஆகிருக்கு. இது எல்லாமே டிக்டாக்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த வீடியோ, விபிஎன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே இங்கேயும் பாருங்கள், இந்த வீடியோலையும் உங்களுக்கு டிக்டாக் வாட்டர் மார்க் வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரையாவது பிடிச்சிருக்கு ஃபாலோ, இங்கே இந்த வீடியோலேயும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ இவரை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டிக்டாக் மாதிரி அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஐடிக்குள்ளே போகும். அவங்க வீடியோ அவங்க என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வரும், அந்த வீடியோவை பார்க்கலாம். அவங்கள ஃபாலோ பண்ணணுன்னா உள்ளே போய் தான் ஃபாலோ பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஃபாலோ அப்படின் இருக்கும், பின்தொடரும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷில் வச்சிங்கன்னா தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து இந்த ஆப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களை டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். பாய்.